அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி தெரியுமா? சாண்ட்விச். இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருக்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. வாங்க நம்ம சட்டுன ரெசிபியை பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மூணு லேயருக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதாவது மூணு விதமான ஸ்டஃபிங். அதில் முதல் ஸ்டஃபிங்குள்ளே ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். நான் அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை வந்துட்டு பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ நான் சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். அதுவும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட ஸ்பைசினஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். இது நல்லா வெந்து ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா அதை ஷார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாயில்டு எக் 2 எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் நல்லா கட் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ சாண்ட்விச் செய்யப்படுங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் எக் எடுத்துக்கலாம். நான் அது கூடவே இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த எக்குக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே மஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஸ்டர்ட் பவுடர் இல்லை மஸ்டர்ட் பேஸ்ட் கிடச்சிதுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் லேயருக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம துருவுனதோட ரொம்ப தண்ணி வந்து வெளியாகும். அந்த தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஒரு வடிதட்டில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தண்ணி ட்ரைன் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கனால நான் அதை கையால் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லா வெள்ளரிக்காயுமே வந்து நான் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூணு ஸ்டஃபிங்குமே ரெடி. இது எல்லாத்துலேயுமே நான் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்க போகிறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு மயனஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மயனஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போது 3 ஸ்டஃபிங்குமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டோஸ்ட் பண்ணாமல் அப்படியேவும் பண்ணலாம். நார்மலாக வந்து கிளப் சாண்ட்விச் அப்படி தான் பண்ணுவாங்க. விருப்பப்பட்டால் டோஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டோஸ்ட் பண்ணி தான் பண்ண போகிறேன். நான் ப்ரெட்டோட இன்னொரு சைடுமே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா சென்டரில் லைட்டாக டோஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். இந்த அளவுக்கு பண்ணால் போதும் பாருங்கள். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க இப்போ ஸ்டஃபிங்லாம் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 3 ஸ்டஃபிங்கையுமே ஒரு ஒரு ப்ரெட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக் ஸ்டஃபிங்கை தான் வைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக சிக்கன் ஸ்டஃபிங்கை இன்னொரு ப்ரெட்டில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக குக்கும்பர் ஸ்டஃபிங்கை இன்னொரு ஸ்லைஸில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3 ப்ரெட்லேயுமே 3 விதமான ஸ்டஃபிங்கையும் வச்சாச்சு. இப்போ இதை ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து எக் ஸ்டஃபிங் இருக்குல்ல அந்த ப்ரெட் மேலே சிக்கன் ஸ்டஃபிங் உள்ள ப்ரெட் ஸ்லைஸை வச்சுட்டேன். அடுத்ததாக குக்கும்பர் ஸ்டஃபிங் உள்ள ப்ரெட் ஸ்லைஸை அதுக்கு மேலே வச்சிட்றேன். இப்போது இந்த குக்கும்பர் ஸ்டஃபிங் உள்ள ப்ரெட்டுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சுட்டு நான் கவர் பண்ணிடுறேன். பாருங்க 3 லேயரும் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. வாங்க இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட 3-லேயர் கிளப் சாண்ட்விச். இன்னொரு செட் ஆஃப் சாண்ட்விச் நான் அதே மாதிரியே சீக்கிரமாக ரெடி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான 3-லேயர் கிளப் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளப் சாண்ட்விச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா. தேங்க்யூ, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.